Taste the Daily. ஜவான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிராண்டா சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். முதல்ல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் மாசான ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வணக்கம் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாம் ஃபிளையிங் கிஸ் கொடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சீட்லேயே வந்து உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்து நம்ம டேரக்டர் அட்லி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் கூட பிளாக் அண்ட் பிளாக் கோட் ஷூட்ல மாசான ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்திருக்காரு. இதுக்கடுத்து நம்ம மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவர்களும் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டேடியம் ஃபுல்லாவே நம்ம அனிருத் அவர்களுடைய படங்களோட பாட்டுகள் தான், அதாவது விக்ரம் ஆகட்டும், ஜெயிலர் ஆகட்டும், லியோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா படத்துல இருந்தும் பாட்டை போட்டு சும்மா ஸ்டேடியமே வந்து கதி கலங்க வச்சுட்டாங்க. அதோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் கானான ஷாருக் கான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செம கிளாஸ் ஆன ஒரு சூப்பர் கூலான லுக்கோட வந்து செமையா என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு பிளைனான ஒயிட் டி ஷர்ட், ஒரு சூப்பரான ஜீன்ஸ், கூடவே ஒரு நேவி ப்ளூ ஜாக்கெட் பிளஸ் வந்து கூலஸோட செம ஸ்டைலிஷா செம கூலா என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம அனிருத் அவர்களை பார்த்ததும் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஹக் கொடுத்து அவருடைய ஃபோர்ஹெட்லயும் அவருடைய சீக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸும் வந்து பண்ணியிருந்தாரு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அனிருத் அவர்கள் ஜவான்ல என்ன மாதிரியான பாட்டுகள் எல்லாம் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்த இடம் என் கார்டு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு பார்ட்டி சாங் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு மெலோடி சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாத்தையும் வந்து கேட்டிருப்பீங்க. அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனி அவங்களுடைய பாலிவுட் டெபியூட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ரொம்பவே கிராண்டா வந்து நடக்க இருக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சி விஜய் அவர்களும் பவனா அவர்களும் சேர்ந்து தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஜவான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடக்க இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நீங்க லைவா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சினிமலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும், யஷ் எப்படி இருக்காரு ராக்கி பாய்? அவர் எப்பவுமே சூப்பர், நல்லா இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல பேசிட்டு இருக்கீங்களா, நாங்கள் உங்களை பத்தின ஒரு மித் கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது காசிப் மாதிரி. என்ன அப்படின்னா, நீங்க படம் கேஜிஎஃப் ஒன்னுக்கு அப்புறம் நீங்களும் யஷும் எஸ் சாரும் நீங்க வெளியே போயிருந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் உங்க கூட வந்துட்டு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாங்க யஷ் சாரை விட அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையா சார் அந்த மாதிரி? யஷ் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட் இருந்து அப்போ பை மிஸ்டேக் யாருமே இல்லை, இங்கே சடனாக எனக்கு கால் வந்துச்சு. அவர் மேனேஜர் சேத்து ஃபோன் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஓகே ஓகே நான் போகிறேன்னுட்டு நான் வந்துட்டேன். அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். அவரும் கஷ்டமாச்சு, வண்டியில் உட்காந்து ரெண்டு பேர் வரும்போது சொன்னார், இனிமேராம் நான் போன இடத்துல நீ வராது.